மாரம்பாம்யிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவர் ஸ்ரீ ராமானுஜரைப் போற்றி திருவரங்கத்தை அமுதனார் அருளி செய்த இராமானுஷ நூற்றந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே இராமானுஷருடைய பெருமைகளை எல்லாம் மிக விரிவாகவே அனுபவிக்கிறார் நூற்றெட்டு பாசுரங்களை கொண்ட இந்த திவ்ய பிரபந்தத்திலே அதிலே இப்பொழுது தொண்ணூற்று நான்காவது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது ராமானுஷன் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள் எப்படிப்பட்டவையெல்லாம் என்று இந்த பாசுரத்திலேயே தெரிவிக்கிறார் தவந்தரும் செல்வம் தகவுந்தரும் சலியா பிறவி பவந்தரும் தீவினை பாத்தித்தரும் பரந்தாமம் என்னும் திவந்தரும் தீதிலி ராமானுஷன் தன்னைச் சார்ந்தவர்க்கு உவந்தருந்தேகேன் அவன் சீரன்றியான் ஒன்று மகிழ்ந்தே ராமானுஜருடைய சீரை தவிர நான் வேறு எத்தையும் உள்மகிழ்ந்து அருந்தேன் ராமானுஜருடைய கல்யாண குணங்களைத்தான் நான் அனுபவிப்பேன் வேறு எதையும் நான் அனுபவிக்க மாட்டேன் என்று தமக்குள்ள வந்த உறுதிப்பாட்டை தெரிவிக்கிறார் ராமானுஜர் நமக்கு என்னவெல்லாம் கொடுப்பார் தவன் தரும் தவம் என்னால் எது தவம் நான் முன்பே தெரிவித்தபடி தவம் என்னால் இந்த பிரபத்தி என்கிறதே ஒரு பெரிய தவம் என்று சாஸ்திரம் நமக்கு காட்டுகிறது எம்பெருமானுடைய திருவிழ்களை போய் பற்றுதல் இருக்கிறதே எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாயிருந்து என்னை ரட்சிப்பாயாக என்று என்று அவனை வேண்டுவது இருக்கிறதே அதுவே ஒரு பெரிய தவம் அது ஞாசம் ஏஷாம் தபசாம் அத்திரிக்தமாகு என்று எல்லா தவங்களிலும் ஞாசம் என்கிறது உயர்ந்த தவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்திலே ராமானுஜர் நம்மை அழைத்துச் செல்லுகிறபடியினாலே தவன் தரும் அதற்கு மேலே செல்வம் தரும் செல்வம் என்னால் இந்த உலகத்து செல்வம் அழியக்கூடிய செல்வம் அல்ல அவர் நமக்கு கொடுக்கக்கூடியது நீங்காத செல்வம் அதாவது எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் நீங்காத செல்வம் எம்பெருமானுடைய திருவிடிகளிலே வைக்கக்கூடிய பக்தி என்கிறது தான் நீங்காத செல்வம் அதை இங்கே சொல்லுவதாக கொள்ளலாம் செல்வம் தரும் தகவும் தரும் தம்முடைய கருணையும் நம்மிடத்திலே தகவு என்னால் கருணை அதையும் நமக்கு கொடுப்பார் அதற்கு மேலே சலியா பிறவி பவன் தீவினை பாற்றி தரும் சலியா பிறவி பவம் என்னால் நான் ஒருபொழுதும் சலியாமல் இந்த பிறவியாகிற தொடர் இருக்கிறதே அது வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு அதனால்தான் திருவள்ளுவரம் கூற இந்த பிறவியை சொல்கிற பொழுது பிறவி பெருங்கடல் என்று சொன்னார் ஏன் சொன்னார் ஒரு அலைக்கு பிறகு அடுத்த அலை அடுத்த ஆலை அடுத்த அலை என்று இடைவிடாமல் வந்து கொண்டிருக்கிற பிறவியும் அதே போல் இருக்கிறபடியினாலே அது என்ன சொன்னார் அவர் அலை என்று சொன்னால் இங்கே ஷலியா பிறவி பவம் அந்த பிறவி பவம் பிறவி பவம்னால் அந்த சம்சார மண்டலத்தில் பிறக்கக்கூடிய பிறவி அந்த பிறவி பவம் தரும் தீவினை இப்படி பிறக்கிறபடியினாலே நமக்கு ஏற்படக்கூடிய தீவினைகள் இருக்கிறது பாபங்கள் அதையெல்லாம் கூட போக்கி கொடுக்கிறார் பாற்றி தரும் அவற்றையும் போக்கி தருபவர் எம்பெருமானார் ஆக நமக்கு தவத்தை கொடுப்பார் செல்வந்தை கொடுப்பார் தகவை கொடுப்பார் இந்த தீவினையை பாற்றி தருவார் அதாவது தீவினையை போக்கியருள்வார் என்று சொன்னார் அதெல்லாம் ஒன்றுக்கொன்று பிணைத்துக்கூட நாம் பொருள் சொல்லலாம் என்ன சொல்லலாம் தவத்தை நாம் பெற்றால் இந்த சலியா பிறவி நம்ம விட்டு நீங்கிவிடும் சலியா பிறவி விட்டு நீங்கினால் அடுத்தது என்ன கிடைக்கும் பரந்தாமம் என்னும் திவந்தரும் பரந்தாமம் என்னால் இருக்கிறதுக்குள்ள மிக உயர்ந்த ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மோக்கம் இருக்கிறதே அதையும் எம்பெருமானார் நமக்கு கொடுக்கிறார் அது திவந்தரும் என்று இத்தனை விஷயத்தை நமக்கு கொடுக்கிறாராம் என்பருமானார் அப்படிப்பட்ட தீதிலி ராமானுஷன் ஆக நமக்கு தவத்தை தருபவராய் செல்வத்தை தருபவராய் தவத்தை அதாவது இன்னும் இந்த சம் சம்சாரத்தை மாற்றி பிறவித்தொடரை மாற்றித் தருபவராய் பரமபதத்தையே தருபவரானு ராமானுஜர் தீதிலி ராமானுஷன் ராமானுஷன் தன்னை சார்ந்தவர்க்கு ராமானுஷன் தன்னை சார்ந்தவர் என்னாலன அவனுடைய அடியவர்கள் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா அவன் சீரன் ரியான் ஒன்றும் உள்மகிழ்ந்தே உவந்து அருந்தேன் அவருடைய சீர் இருக்கிறதே அதை தவிர நான் வேறு எதையுமே அருந்த மாட்டேன் என்று சொன்னால் ராமானுஜருடைய புகழை தவிர வேறு யாரையும் நான் கொண்டாடவே மாட்டேன் சாதாரணமாக உலகத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த அடியவர்களையும் கொண்டாடுவார் உலகத்தில் இருக்கிறவர்களையும் ஏதோ பணங்காசிக்காக மற்றவர்களையும் கொண்டாடி விடுவார்கள் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் ராமானுஜருடைய சீரன்றி யான் உள்மகிழ்ந்து வேறு ஒன்றையும் உவந்து அருந்தேன் என்று அவருடைய புகழை உட்கொள்வதையும் அருந்துவது என்னால் அதை அப்படி சொல்லுகிறார் அதற்கு மேலே அடுத்த பாசுரம் என்ன சொல்லுகிறார் எம்பெருமானைக் காட்டிலும் நம்மிடத்தில் மிக மிக பரிவு உடையவர் யார் என்றால் ஸ்ரீ ராமானுஜர் தான் எம்பெருமான் கூட என்ன பண்ணுகிறான் விரதயத்துக்குள்ளே வந்து புகுந்திருந்து நீ நல்ல திசைகிறாயா கட்ட திசைகிறாயா என்று பார்த்து கொண்டிருக்கிறான் அவ்வளவுதான் ஆனால் ப ராமானுஜர் என்ன பண்ணுகிறார் கட்டது செய்தால் செய்யாதே என்று தொடுத்து ஆட்கொண்டு நல்லது செய் என்று விதித்து ஆட்கொண்டு இப்படி என்னை செய்கிறார் ஆகையினாலே இவனை காட்டிலும் அவர் பறிவுடையவர் அல்லவா என்று அந்த பகவானைக் காட்டிலும் ராமானுஜர் பரிவுடையவர் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் உன்னின் உயிர்களுக்கு உத்தனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரணும் பரிவிலனாம் படி பல்லுயிர்க்கம் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம் இராமானுஷன் மண்ணின் தலத்துதித்து உயி மறைனாலும் வளர்த்தனே பகவான் என்கிறவன் என்ன பண்ணுகிறான் உள் நின்று உயிர்களுக்கு உள் நின்று என்னாலண்ணா உயிர்களுக்கெல்லாம் உள்ளே அந்தராத்மாவாக நின்று அவர்களுக்கு உற்றனவே செய்து அவர்களுக்கு வேண்டியவை என்னவோ அதை உள்ளிருந்து கொண்டே செய்கிறான் இருந்து கொண்டு செய்து அவர்க்கு உயவே பண்ணம் அவர்கள் உஜயவிப்பதற்கு வழிகாட்டுகிறான் அவனும் கூட என்று பண்ணும் பரணம் பரிவிலனாம் படி அந்த பரணம் கூட பரிவிலன் நம்மளிடத்தில் அவ்வளவு பரிவுடையவன் என்று சொல்லும்படியாக இவர் இன்னும் பரிவுடையவராக தானே இவருக்கு தயைக்கு சிந்தோகோ ராமானுஜஸ்ய என்று சொல்லும்படியாக தயைக்க சிந்து என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டது இவர் என்ன பண்ணினார் பல்லுயிர்க்கம் விண்ணின் தலனின்று வீடழிப்பான் பல்லுயிர்க்கம் விண்ணின் தலை நின்று வீடளிப்பதற்காக அவரை நின்று கொண்டு எல்லா உயிர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்க வேணும் என்று என்ன பண்ணினார் அதற்காக எம் இராமானுஜன் மண்ணின் தலத்துதித்து இந்த மண்ணினுடைய தலம் அதாவது பூமண்டலத்திலே வந்து அவதரித்தார் அவதரித்து என்ன செய்தார் உய்மறை நாளும் வளர்த்தனே நம்மை உஜ்ஜீவிக்க செய்கின்ற வேதங்கள் நான்கு அவற்றையெல்லாம் வளர்த்தார் என்று சொன்னாலும் வேதன் நெறியிலே தான் நமக்கு அவர் மோட்சத்தை கொடுக்கிறார் மோட்சத்தை கொடுக்கிற பொழுதும் வேதங்கள் காட்டின வழியிலேயே நமக்கு அந்த மோட்சத்தை அளிக்கிறார் எம்பெருமானார் இந்த பாகுகரத்தில் விடாமல் காட்டுகிறார் அந்த எம்பெருமானும் கூட பரிவிலன் என்று சொல்லும்படியாக தான் இந்த உலகத்திலே வந்து அவதரித்து எல்லாருக்கும் மோட்சத்தை அளிப்பதற்காக வந்து அவர் அவதரித்தார் தானே அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனிவர் என்று மணவாள மாமினிகளும் அவரை கொண்டாடினார் ஆயினாலே பல்லுயிர்க்கும் வீடழிப்பான் எல்லா உயிர்களுக்கும் வீடு மோட்சத்தை அளிப்பதற்காக வன்றோ அவர் இந்த மண்ணின் தளத்து வந்து உதித்தார் அப்படி மண்ணின் தளத்து உதித்து அவர் பண்ணின காரியம் என்ன என்றால் மறை நாளும் வளர்த்தனே உயிர் மறை ம மறை நாளும் என்னால் இந்த எல்லாம் வளர்த்தார் அவர் வேத மார்க்கம் அது எல்லாரும் பின்பற்ற வேண்டியது என்று வேதங்களுக்கு புறம்பான அர்த்தங்களை சொன்னவர்களையும் வேதங்களையே ஒப்புக்கொள்ளாதவர்களையும் கண்டித்து அந்த வேத நெறியை நன்றாக நிலைநாட்டினவர் ஸ்ரீராமானுஜர் என்று இந்த பாசுரத்தில் அவரை பற்றி சொன்னார் அதற்கு மேலே அடுத்த பாசுரம் வளரும் பிணிகொண்டவல் வினையால் மிக்க நல்வினையில் கிளறும் துணிவு கிடைத்தறியாது முடைத்தலையும் தளருமளவும் தரித்தும் விழுந்தும் தனிதிரிவேர்க்கு உளர் எம் இறைவர் இராமானுஷன் தன்னை யூத்தவரே இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் எப்படிப்பட்ட அல்லல்களை அனுபவிக்கிறார்கள் இந்த அல்லல்களிலிருந்து விடுபட வேண்டுமா வேண்டாமா நினைத்து பாருங்கள் விடுபட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி என்னால் அதற்கு வழி ராமானுஜர் இருக்கிறார் என்று கூட சொல்லவில்லை ராமானுஜருடைய அடியவர்கள் இருக்கிறார்கள் ராமானுஜருடைய அடியவர்களை பற்றினாலே போரும் நமக்கு நமக்கு உஜ்ஜீவனம் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்று இந்த தெரிவிக்கிறார் நாம் எப்படியெல்லாம் அல்லல் படுகிறோம் அதை முன்னர் தெரிவிக்கிறார் வளரும் பிணி கொண்ட வல்வினையால் நம்முடைய பிணி இருக்கிறதே அது என்ன பிணியும் ஒழுகின்றதுன்னு இல்லை பெருகுமிது வல்லால் என்று என்ன ஆகிறது பிணி வளர்ந்து கொண்டே போகிறதாம் நோய்கள் வளர்கிறது அந்த வல்வினையால் மிக்க நல்வினையில் கிளரும் துணிவு கிடைத்தறியாது நல்ல வினைகளிலே போய் நாம் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நம்முடைய சரீரம் அதை தடுத்து விடுகிறது நல்வழிகளிலே விட்டாமல் நம்மை தடுத்து விடுகிறபடினாலே அந்த மிக்க நல்வினையில் கிளரும் துணிவு நமக்கு கிடைப்பதில்லை அதை கிடைக்காமல் தடுப்பது எது இந்த வல்வினை இந்த வல்வினைக்கு காரணம் வளரும் பிணி கொண்டது என்று இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக வளரும் பிணிகொண்ட வல்வினையால் மிக்க நல்வினையில் விழுந்து அதிலிருந்து விடுவதற்கு துணிவு கிடைத்தறியாது அதுக்கு மேலே முடைத்தலை ஊன் தளரும் அளவும் முடைத்தலை ஊன் என்கிறார் ஊன் என்ன ஊன் என்னால் இந்த சரீரம் இந்த உடல் அது எப்படிப்பட்டது முடைத்தலை என்கிறார் அதாவது நாற்றத்தை உடையது அது ஊ சரீரம்ங்கிறது எப்படிப்பட்டது திருவரங்க கலம்பகத்தில் தெரிவிப்பார் வெள்ளப்பெருமாள் பெருமாளையங்க தீண்டா வழும்பும் சென்னீரும் சீயும் நரம்பும் செரி தசையும் வேண்டா நாற்றம் மிகு உடல் என்று சொல்லுகிறார் அவர் உண்மையிலே இந்த உடலை ஏதோ ஒரு தோலை போர்த்தி மூடி வைத்திருக்கிறானோ நாம் நம்மை பார்த்து கொள்ளுகிறோமோ இந்த தோலை திறந்தால் நமக்கே நம்மை பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும் அது அப்படிப்பட்ட உடல் என்றோ இது அதைத்தான் தஞ்சம் முடைத்தலையூன் அந்த ஊன் சரீரமானது தளருமளவும் தளர்ந்து கீழே விழுகிற வரைக்கும் தரித்தும் விழுந்தும் இப்படியெல்லாம் என்ன செய்கிறான் இப்படியெல்லாம் இருக்கிறான் தனி தீரிவேர்க்கு அப்படிப்பட்ட தனியாக தெரிந்து கொண்டிருக்கிறது எனக்கு என்று இந்த பொருள் எனக்கு என்னால் அமுதனார் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார் இப்படியெல்லாம் இந்த உடலிலே புகுந்து சம்சாரத்திலே அழிந்து இப்படியெல்லாம் கிடக்கிற எனக்கு இந்த உடலிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கு ஒரு இறைவர் உலர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் என்றால் ராமானுஜன் தன்னை உற்றவர் ராமானுஜரை உற்றவர் என்று சொல்கிறார் ராமானுஜர்னு சொல்லலை ராமானுஜருடைய அடியவர் ஒருவேளை இங்கே அவர் கூரத்தாழ்வானை சொல்கிறார் என்றே கூட கொள்ளலாம் ராமானுஜன் தன்னை உற்றவர் என்னால் அவர் ராமானுஜருடைய அடியவரான கூரத்தாழ்வான் அவர்தான் எனக்கு இறைவர் அவர்தான் என்னை இந்த சம்சார கடலிலிருந்து என்னை கரையேற்றுபவர் என்று இப்படியாக இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் அருளி செய்கிறார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம்